கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய இறைவாக்கில் ஏரோது அந்திப்பாசனுடைய குணாதிசயங்களை நாம் சிந்திக்கின்றோம். இந்த ஏரோது அந்திப்பாஸ் கலிலேயா பகுதியில் ஆளுநராக இருந்தவன். இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் இந்த பகுதியில்தான் தங்களுடைய பணிகளை செய்தவர்கள். திருமுழுக்கு யோவான் இந்த மனிதனுக்கு எதிராக கடவுள் வார்த்தையை உரைத்தபோது ஏரோதியாசனுடைய சூழ்ச்சியினால் அவர் தலை வெட்டுண்டு இறந்தார். இந்த மனிதன் தன்னை சுற்றி எப்பேற்பட்ட கடவுள் மனிதர்கள் வாழ்ந்தாலும் தன் இதயத்தை திறக்காத ஒரு மனிதன். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும், அவருடைய புதுமைகளை பற்றி கேள்விப்பட்டதும், இவனுக்கு பல்வேறு மனிதர்களுடைய, குறிப்பாக இறைவாக்கினருடைய பெயர்களெல்லாம் இவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. எலியா இறைவாக்கினர், ஏரோது தான் தன் கையாலே கொன்ற திருமுழுக்கு யோவானுடைய பெயரும் ஞாபகம் வருகிறது. இருப்பினும் இயேசுவை காண ஆவல் கொள்கிறான். இந்த ஆவல் என்பது வெறுமனே ஆவல். அவனுடைய சந்தோஷத்திற்கும் பொழுதுபோக்கிற்கும் ஒரு இறைவாக்கினர் வந்து பேசிக்கொண்டிருந்தால், புதுமைகளை செய்தால் ஒருவேளை அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்ற ஆசையில் இயேசுவை காண ஆசைப்படுகிறான். இயேசு தான் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த மனிதரிடம் அனுப்பப்படுகிறார். இயேசுவை பார்த்ததும் அளவு கடந்த மகிழ்ச்சி கொண்ட அவன், தன்னுடைய அரசவைக்கும் தனக்கும் ஏதாவது பொழுதுபோக்கு காட்டுவார் என்று நினைத்து கொண்டு அவரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறான். இயேசுவினுடைய புதுமைகளும் அற்புதங்களும் அறிகுறிகளும் பொது இடத்திற்கும் பொழுதுபோக்குக்கும் உரியதல்ல, மாறாக விசுவாசத்தினால் உருவாக்கப்பட்ட அற்புதங்கள். விசுவாசம் மட்டுமே இந்த அற்புதங்களை கொண்டு வர முடியும். தன்னலத்திற்காகவோ தன் மக்களுக்காகவோ எப்பொழுதும் அவர் செய்ததில்லை. விசுவாசத்தோடு எவன் என்றாலும் அந்த இடத்திலே புதுமைகள் வந்து இறங்கும். இயேசுவிடம் அற்பெயர்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை என்பது அவனுக்கு தெரியவில்லை. எனவே இயேசு அவனோடு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த மனிதன் தன் உள்ளத்திலே அழுக்கு படிந்தவன், தன் உள்ளத்தில் தீய எண்ணம் கொண்டவன். இயேசு இன்றும் நம்மோடு பயணம் செய்கிறார். திவ்ய நற்கருணை வழியாக இன்று வாழ்கிறார். நாம் எப்பேற்பட்ட ஆவல் கொண்டிருக்கிறோம்? ஏரோதை போலவா, அல்லது திருமுழுக்கு யோவானை போலவா? திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து, இவரே கடவுளின் செம்மறி என்று தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார். நாம் இயேசுவை காண வந்திருக்கிறோம். திவ்ய நற்கருணையில் அவர் மனிதனாகவும் கடவுளாகவும் வந்து தங்கியிருக்கிறார். நமக்காக அவர் வாழ்கிறார், அவருக்காக அல்ல, நமக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறார். அவரை கண்டு தண்டனிட்டு ஆராதித்து வணங்கவும், விசுவாசத்தோடு அவரை பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணங்களிலே ஏழைகளிடமும் எளியவர்களிடமும் கிறிஸ்து வாழ்கிறார். இந்த இரண்டு இடங்களிலும் விசுவாசத்தோடு கிறிஸ்துவை பார்க்க கற்றுக்கொள்வோம். எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே, மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை படைத்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் எங்களோடு நீ பயணம் செய்வதற்காகவும் நன்றி. எங்கள் வாழ்க்கை பாதைகளிலே நீர் வாழ்கிறீர் என்பதை நாங்கள் உணரவும், எங்கள் வாழ்க்கை பாதைகளிலே நீர் தொடர்ந்து இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு வரம் தாரும். இப்பொழுது நம்முடைய பிரசன்னத்திலிருந்து நாங்கள் ஓடிவிடாமல் உமது அருளிலே நினைந்திருக்க வரம் தான். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக
இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.